உலகிலேயே அதிக பணவீக்கம் கொண்ட நாடாக இலங்கை. எரிபொருள் கொள்ளிடம் செய்வோருக்கு அவசர அறிவுறுத்தல், இன்று முதல் புதிய நடைமுறை. மரக்கறி விநியோகம் முற்றாக ஸ்தம்பிக்கும் ஆபத்து, வர்த்தகர்கள் சங்கம். கோட்டாபய ஆட்சிக்கு வர நாம் ஒத்துழைப்பு வழங்கியது உண்மை, ஜனாதிபதி தொடர்பில் ஆத்திரத்தை வெளிப்படுத்தியுள்ள தேரர். இலங்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, ரத்து செய்யப்படும் சத்திர சிகிச்சைகள். இலங்கையில் தீவிரமடையும் நெருக்கடி நிலை, சஜித் பிரேமதாச வெளியிட்டுள்ள பகிரங்க அறிவிப்பு. எரிபொருள் வரிசையில் நின்றிருந்த மூன்று பெண்களை காணவில்லை, வரிசைகளில் நடக்கும் சமூக சீர்கேடு சம்பவங்கள். ஜாலில் எரிபொருள் நிலையத்தில் ராணுவத்தினர் பதிவுகளை மேற்கொண்டதால் குழப்பம். விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் சேவ் டைம் ட்ரபிள் மணி இலக்கியா online.com. உலகிலேயே அதிக வருடாந்த பணவீக்க வீதம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கை இரண்டாவது இடத்தில் உள்ளது என பேராசிரியர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஸ்டீவ் கென்ஸ்கே பணவீக்க குறியீட்டை புதுப்பிக்கும் போது இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கைப்படி சிம்பாவே மட்டுமே இலங்கையை விட அதிக பணவீக்கத்தை காட்டும் நாடாக உள்ளது. இலங்கைக்கு அடுத்தபடியாக துருக்கி உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக இலங்கையின் பொருளாதார நிலைமை தொடர்பில் பேராசிரியர் கண்காணித்து வருகின்றார். இலங்கையின் வருடாந்த பணவீக்கம் 130% மேல் செல்லும் என முன்னரே தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எரிபொருள் கொள்ளிடம் செய்யும் போது மக்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளனர். இந்த அறிவுறுத்தலை காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகழ்த்தல்துவ வழங்கியுள்ளார். அதன்படி வீடுகள் மற்றும் தனிப்பட்ட இடங்களில் எரிபொருளை சேமித்து வைப்பதை தவிர்க்குமாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிபொருளுடன் தொடர்புடைய தீப்பரவல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் தங்களது பாதுகாப்புக்காக இவ்வாறு வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் எரிபொருளை சேமித்து வைப்பதனை தவிர்க்க வேண்டும் எனவும் எச்சரித்துள்ளார். இதேவேளை இன்று முதல் எரிபொருள் கொள்ளளவில் புதிய நடைமுறையொன்று செயற்பாட்டு வரவுள்ளது. அதன்படி எரிபொருள் நிலையங்களில் வரிசையில் காத்திருக்கும் மக்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக துண்டு சீட்டை இன்று முதல் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இந்த பணியினை முன்னெடுக்கவுள்ளனர். அத்துடன் எரிபொருளை விநியோகிக்கும் புதிய முறையின் அடிப்படையில் வாகன உரிமையாளர்களின் விவரங்களை பதிவு செய்யும் நடைமுறை இன்று முதல் ஆரம்பமாகவுள்ளது. கிராம அலுவலர்கள், விவசாயி மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களூடாக இவ்வாறு பதிவு செய்யப்படவுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். மரக்கறி உற்பத்திகளை சந்தைக்கு கொண்டு செல்லுதல் மற்றும் நாடு முழுவதும் விநியோகிப்பது முற்றாக ஸ்தம்பிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை பொருளாதார மத்திய நிலையங்கள் மற்றும் மெனிங் சந்தை வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மீண்டும் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டமையே இதுக்கு காரணம் என சங்கத்தினர் கூறியுள்ளனர். கமத்தொழில் வளர்ச்சி குறித்து அரசாங்கம் எவ்வித அக்கறையும் காட்டாது எடுக்கும் முடிவுகள் காரணமாக மரக்கறிகளை பயிரிடும் உழவர்கள் முற்றிலும் பயிர் செய்கையில் இருந்து விலகிச் செல்வதை நிறுத்த முடியாது போகும் என சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இருக்கும் பொருளாதார மத்திய நிலையங்களுக்கு மரக்கறிகளை மொத்தமாக கொள்ளளவு செய்ய வரும் வியாபாரிகளின் எண்ணிக்கை நேற்று 95% வீழ்ச்சியடைந்து காணப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். விநியோகம் 90% குறைந்து போனதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதன் சாபத்தை தற்போது எதிர்கொள்வதாக அபிராம விகாரையின் விகாரதிபதி முரந்தட்டுவே ஆனந்த திரு தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதியால் அரசு நிர்வாகத்தை சிறந்த முறையில் முன்கொண்டு செல்ல முடியாது என்பது உறுதியாகிவிட்டது எனவும் அவர் தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அபிராம விகாரையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மிக மோசமான அபல நிலை காணப்படுகின்றது. சுதந்திரத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் இலங்கை மக்கள் என்றுமில்லாதவாறு மிக மோசமான அவல நிலையினை தற்போது எதிர்கொண்டுள்ளார்கள். பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆடம்பர வாழ்க்கையினை மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆடம்பர வாழ்க்கையில தற்போது ஒருவேளை உணவு பெற்றுக் கொள்வது கூட பெரும் போராட்டமாக உள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு ஒத்துழைப்பு வழங்கினோம் என்பது உண்மை, அதனை மறுக்கவில்லை. கோட்டாபய ஆட்சிக்கு வர நாம் ஒத்துழைப்பு வழங்கியது உண்மை என்றும் சொல்லியுள்ளார் ஆனந்த முரண்தட்டுவ தேரர். அதன் சாபத்தை தற்போது எதிர்கொள்கின்றோம் என்றும் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் நிர்வாகம் தொடர்பில் இதுவரை தாம் எதனையும் குறிப்பிடவில்லை. தற்போது குறிப்பிடுவதற்கான காலம் உதயமாகியுள்ளது. ஜனாதிபதியால் அரச நிர்வாகத்தை சிறந்த முறையில் முன்கொண்டு செல்ல முடியாது
இருக்காது என்பது உறுதியாகிவிட்டது. இலங்கை மக்கள் உணவுக்காக போராடும் நிலையும், பெற்ற பிள்ளைகளுக்கு உணவளிக்க முடியாத நிலையும், பிள்ளையினை தாய் ஆற்றில் எரியும் நிலையும் இலங்கை வரலாற்றில் இதுவரை தோற்றம் பெறவில்லை. இன்று செல்வந்தர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், ஏழ்மையில் உள்ளவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஜனாதிபதி பிற நாடுகளிடம் ஜாசகம் பெறுவது நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். ஜனாதிபதி பிற நாடுகளிடம் ஜாசகம் பெற்றாவது நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் குறுகிய காலத்தில் பொருளாதாரத்தை சீரழித்தவர்கள் அதற்கான பிரதிபலனை பெற வேண்டும். மிகவும் மனவேதனையுடன் உள்ளோம். நாட்டின் தற்போதைய நிலைமைக்கு தீர்வு காணாவிடேன். நாட்டின் எதிர்காலம் முழுமையாக இல்லாது ஒழியும். பாரிய எதிர்ப்புக்கு மக்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்தார்கள். மக்களின் எதிர்பார்ப்பு முழுமையாக இல்லாமல் போயுள்ளது. பிரச்சனைகளுக்கு முடிந்தால் ஜனாதிபதி தீர்வு காண வேண்டும், இல்லாவிடேன் பதவி விலக வேண்டும். தற்போதைய நிலையில் ஜார் ஜனாதிபதி ஜார் பிரதமர் என்பது எமக்கு முக்கியமல்ல. நாட்டு மக்கள் நிமதியாக வாழ வேண்டும். மக்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு அவசியம் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடி காரணமாக எரிபொருளை பெற்றுக்கொள்ள சுகாதாரத்துறையினர் எரிபொருள் வரிசைகளில் காத்திருப்பதனால் வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை மருத்துவர்கள் சங்கத்தின் உபத்தலைவர் விசேட வைத்தியர் சித்ரான் கிதுருசிங்க மேலும் தெரிவிக்கையில், எரிபொருள் பற்றாக்குறையால் சுகாதாரத்துறை கடும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கியுள்ளதுடன் நாட்டில் சுகாதார அவசர நிலைமை நிலவுகின்றது. வைத்தியர்களால் அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இருதய சிகிச்சைகளை மேற்கொள்ளும் வைத்தியர்கள் தமது சேவைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. மகப்பேற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் வைத்தியர்களும் சிகிச்சைகளை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எரிபொருளை பெற்றுக்கொள்ள நீண்ட வரிசைகளில் காத்திருக்கின்றமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக எளிமையாக மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சைகள் கூட தற்போதைய சூழ்நிலையால் இன்று சிக்கலானவையாக மாற்றமடைந்துள்ளன. இதற்கான பொறுப்பினை அரசாங்கமே ஏற்க வேண்டுமென்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை நெருக்கடி நிலை தீவிரமடைந்து வரும் இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்களான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச பகிரங்க அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். அதன்படி தற்போதுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணக்கூடிய புதிய கொள்கைகளின் கீழ் நாட்டை பொறுப்பேற்க ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவை சந்திக்க வெலிக்கடி சிறைச்சாலைக்கு சென்ற சந்தர்ப்பத்தில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டை அளிக்கும் அரசாங்கத்தை ஜனநாயக ரீதியில் அகற்றுவதற்கான தேசிய பிரசாரத்தை நாங்கள் செயற்படுத்தி வருகின்றோம். சர்வதேச வாக்கெடுப்பை நடத்த அனுமதிக்குமாறு உங்கள் அறிவிற்கும் நாங்கள் சவால் விடுகின்றோம். வாக்கெடுப்புக்கு உடனடியாக வாய்ப்பு கொடுங்கள். அப்போது நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்கும் சிறந்த அணி எது என்பதை நாட்டு மக்கள் தீர்மானிப்பார்கள். புதிய அணியில் நாட்டை ஆளுமாறு மக்களை கேட்பதே எங்களின் பணி. நாட்டை பொறுப்பேற்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளை கொள்ளளவு செய்வதற்காக வரிசைகளில் நின்றிருந்த மூன்று பெண்கள் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புத்தளம் பிரதேசத்தில் பெட்ரோலை பெற்றுக் கொள்வதற்காக பெண்கள் பலர் பகல் நேரத்தில் மாத்திரமல்லாது இரவு நேரத்திலும் வரிசையில் நிற்பதை அதிக அளவில் காண முடிவதாக இருக்கின்றது. இவ்வாறு பெட்ரோலை கொள்ளளவு செய்ய சென்றிருந்த மூன்று பெண்கள் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மற்றொரு பெண் கணவனை ஏமாற்றிவிட்டு இன்னும் ஒரு இளைஞருடன் இருந்துள்ளார். இதனிடையே சிலாபம் பிரதேசத்தில் இரவு நேரத்தில் எரிபொருள் வரிசையில் இருந்த பெண் ஒருவர் இளைஞர் ஒருவருடன் சில மணி நேரங்களை கழித்ததன் காரணமாக கணவனின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். வரிசையில் நின்றிருந்த கணவனை தந்திரமாக வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ள பெண் இரவில் வரிசையில் இருந்துள்ளார். வீட்டுக்கு சென்ற கணவன் எரிபொருள் வரிசைக்கு திரும்பி வந்தபோது அங்கு மனைவி இருக்கவில்லை. இதனையடுத்து தேடி பார்த்ததில் மனைவி எரிபொருள் வரிசையில் இருந்த இளைஞர் ஒருவருடன் ஓரிடத்தில் இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த இடத்துக்கு சென்ற கணவன் மனைவியை தாக்கியுள்ளதுடன் எரிபொருளை கொள்ளளவு செய்யாத வீட்டுக்கு திரும்பிச் சென்றதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். ஜாழ்பாடம் அச்சுவேலி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் மண்ணெண்ணெய் விநியோகத்துக்காக ராணுவத்தினர் பதிவுகளை மேற்கொண்டமையினால் அப்பகுதியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. குறித்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் காலை முதல் ராணுவத்தினர் மண்ணெண்ணெய் விநியோகத்துக்கென பதிவுகளை முன்னெடுத்திருந்தனர். அதனை கேள்வியுட்டு பலர் பதிவுகளை மேற்கொள்ள எரிபொருள் நிலையத்துக்கு சென்றுள்ளனர். எனினும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தினர் விவசாயிகளுக்கு விநியோகிக்கவே மண்ணெண்ணெய் உள்ளது எனவும் ஏனையோருக்கு வழங்க முடியாது எனவும் கூறியுள்ளனர். என்றபோதும் தொடர்ந்தும் ராணுவத்தினர் பதிவுகளை முன்னெடுத்தனர். இதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் கோப்பாய் பிரதேச செயலாளருக்கும் புத்தூர் பலநோக்கு கூட்டுறவு சங்க பொது முகாமியாளருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மண்ணெண்ணெயை விவசாயிகளுக்கு மாத்திரம் பகிர்ந்தளிக்க உள்ளதாகவும் இதனால் ஏனையோருக்கு விநியோகிக்க முடியாது எனவும் ராணுவத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து ராணுவத்தினர் பதிவு நடவடிக்கைகளை இடைநிறுத்தியுள்ளனர்.